வணக்கம், நான் சின்மை. நிறைய பேர் தமிழில் நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தமிழ்லேயே நான் பதில் சொல்கிறேன். இந்த சுவிட்சர்லாண்டில் நடந்த இஷ்யூ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான். அண்ட் அப்போது வந்து நான் யார்கிட்டையுமே என்னோடய கரியர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்னோடய திருமணமாகிற வரைக்கும் எதையுமே நான் முன் வந்து பேசினதில்லை, நான் ஹேண்டில் பண்ணினதில்லை. கோ சிங்கர்ஸ் ஆகட்டும், ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் என்னோடய தாயார் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மா வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு, ஷீ டிசைடட் தட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஹேண்டில் மை கரியர் எனிமோர். அண்ட் ஐ நவ் ஹாவ் அ கம்பெனி மேனேஜிங் மை ஒர்க். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், இண்டஸ்ட்ரியிலையும் தெரியும், வெளியிலையும் தெரியும், ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கும் தெரியும். சுவிட்சர்லாண்ட் சுரேஷ் அவர்களை வந்து நாங்கள் யூனோ யூஸ்வலி என்ன ஆகும்னா, இந்த சிங்கர்ஸாக இருக்கும்போது ஒரு நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஆர்கனைசர்ஸ்கிட்ட வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஆர்கனைசர்ஸ் வந்து சிங்கர்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆர்கனைசர்ஸ் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, டிக்கெட்டை புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக் பண்ணாமல் இருக்கிறது, காசு கொடுக்காமல் இருக்கிறது, அங்கே போய் மிரட்டுறது, இதெல்லாம் வந்து பாலியல் முறையால் சொல்லலை, மீதி முறையாக சொல்கிறேன். இது வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களுக்குள்ளே வந்து இந்தெந்த ஆர்கனைசர்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க, இந்தெந்த ஆர்கனைசர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி நான் ஆக்சுவலி மீதி சிங்கர்ஸ் அளவு ஷோஸ் நான் வந்து என்னோடய 17 ஆண்டு காலத்தில் நான் பண்ணினதே இல்லை. ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் தனி ஏன்னோ பெண்கள், தகப்பனார் இல்லாமல் வளர்ந்த பெண். நான் வந்து ஐ எம் அ செல்ஃப் மேட் கேர்ள். 17 வயசுலேருந்து நானே வந்து நான் 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போல, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் வந்து காலேஜ் முடித்தேன், பாட ஆரம்பித்தேன். சாஸ்திரிய சங்கீதத்தில் பயின்று எனக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களின் வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அந்நியர்லேருந்து இன்னொரு சம்பவமும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு பேனியன் நடத்தும், பேனியன் வந்து இன்னும் மென்டலி இல்லை டெஸ்டிடியூட் வேமனை பாதுகாக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கன்னத்தில் முத்தமிட்டால் ரிலீஸ் ஆகி சில நாட்களில் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க. அந்த ஷோவில் என்ன ஆச்சுன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பப்ளிக்காக வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் பாடுறேன். பேக் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன், பாடுறதா இருந்தது. ஆனால் கடைசியில் ஸ்டேஜ் அடுத்து நான் தான் போய் பாடணும் அப்படிங்கிற போது, இல்லை நீங்கள் பாட வேண்டாம், கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து சரி, நான் இப்படி வந்துட்டு அப்புறம் கடைசியில் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆந்தம் மாதிரி ஒன்று பாடணும். ஸோ கேண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆந்தம் பாடிட்டு வரும்போது யாரோ தள்ளி விட்டாங்க என்ன ஸ்டேஜில். அது எப்படி நிகழ்ந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தள்ளி விட்டாங்க, நான் ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததை பல பேர் கவனித்தாங்க, பேனியனில் இருந்த சில ஆர்கனைசர்ஸும் கவனித்தாங்க. அடுத்த நாள் என்னோடய தொலைபேசி நம்பரை வாங்கி, அப்பொழுதெல்லாம் லேண்ட்லைன் தான், மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையாது, வைரமுத்து அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே விழுந்தாங்களே, ஊம காயமே தானே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள், உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள் நல்லா விசாரித்தார். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து பேசியிருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் வெரி டச்ட் அண்ட் மூவ்ட் அட் தட் பாயிண்ட் இன் டைம். அதன் பிறகு வீழமாட்டோம் இதுக்கு வந்து வைரமுத்து சாரே வந்து கூப்பிட்டு ஆர்கனைசர்ஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, அதாவது ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, இண்டஸ்ட்ரியில் பெரிய மனுஷன், வயசானவர். ஸோ பேசிக்கலி யாரும் வந்து எந்த விதமான ஒரு அவநம்பிக்கைப்படணுன்ற ஒரு நிலைமை இல்லை. ஸோ நாங்கள் வந்து அவரே சொல்லிட்டாரே, பெரியவரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சர்லாண்ட் நிகழ்வு நடந்தது. நடந்து இந்த ஒரு விஷயம் நடந்தது மொத்தமாக வந்து எங்கள் அம்மா தான் டீல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கோ டீல் பண்ணுறதுக்கோ என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கோ எனக்கு வந்து மெச்சூரிட்டி பத்தாதுன்னு என்னை எங்கள் அம்மா தள்ளி வச்சது தான் உண்டு. இன்னொரு விஷயம், சுரேஷ் அவர்களுக்கு அட்லீஸ்ட் 2004-5 எங்கள் எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு கொஞ்சம் கூட ஆங்கிலமே வராது. அவருக்கு ஜெர்மன் மொழி, அதாவது சுவிட்சர்லாந்தில் பேசக்கூடிய ஒரு ஜெர்மன் மொழி, அதுக்கு ஒரு அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்போ தான் வந்து ஜெர்மனில் வந்து டிகிரி வாங்கியிருந்தேன். ஸோ யார் ஜெர்மனில் என்ன பேசினாலும் எனக்கு நல்லா புரியும்.
இது வந்து ஒரு தரம் வந்து சுரேஷ் அவர்கள் மட்டும் இல்லை இந்த அங்கே ஆர்கனைசர், அந்த ஆர்கனைசருங்கிற பேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்தது சுரேஷ் சார் வீட்டில் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப வழக்கம், எங்கள் அம்மா வந்து நாங்கள் எங்களை ஹோட்டல்லலாம் தங்க வேண்டாம், அது சேஃபாக இருக்காது, நாங்கள் உங்களை நம்பி உங்களோட குடும்பம் உங்களோட மனைவி அம்மா அப்பா எல்லோரும் குடும்பமாக இருக்கும்போது நாங்கள் உங்களோட உங்களோட வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருந்ததுன்னா நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அப்பொழுது ஒரு ஆர்கனைசருக்கு ஏற்கனவே ஒரு கான்சர்ட் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு ஹோட்டல் சார்ஜஸ் எல்லாம் எடுத்து விட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2004-05 யூரோப் மாதிரி நாடுகளில் வந்து வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால யூஸ்வலி நிறைய சிங்கர்ஸ் ஹோட்டல்ஸில் தங்க மாட்டாங்க, ஆர்கனைசர் வீட்டில் தங்குறதுங்கிறது தான் சகஜம் வழக்கமும் கூட. ஸோ நானும் மாணிக்க விநாயகம் அவர்கள் சுரேஷ் அவர்கள் வீட்டில் தங்கினோம், அப்போலாம் சுரேஷ்னா அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சுரேஷ் சார் வந்து ஜெர்மனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தபோது அவரோட சொந்த மகளையே வந்து வைரமுத்து அவர்கள் இருக்கும்போது தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஆனால் அது ஏன் எதுக்குன்னா எனக்கு அப்போ புரியலை. இன்னொரு விஷயம், கான்சர்ட் வந்து சாட்டர்டே சண்டே முடிவடைந்து விட்டது. முடிஞ்சோ அந்த சாட்டர்டே சண்டேயா எனக்கு இன்னமும் அந்த சரியான ஐ திங்க் பர்ன் ஜூரிக் இங்கே இந்த இரண்டு இதில் இதுன்னு நாங்கள் பாடினோம் அந்த ஆல்பம்க்கு இருந்தது. அண்ட் அது முடிஞ்சு மண்டேலேருந்து நாங்கள்லாம் வேலைக்கு போனோம், எங்களால் உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நீங்கள் போய் ஹோட்டலில் இருக்கணும். நீங்கள் வந்து ஆனால் அதுக்குள்ளே வந்து மாணிக்க விநாயகம் ஐயாவும் கிளம்பிட்டார், இனியவன் ஐயா கிளம்பினாரான்னு தெரில, பிகாஸ் இனியவன் ஐயா வந்து ஹி வாஸ் நாட் ஸ்டேயிங் வித் அஸ் இன் தட் ஹவுஸ். ஸோ மாணிக்க விநாயகம் அவர்கள் கிளம்பியாச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, எங்களை மட்டும் ஏன் இருக்க வச்சுருக்கீங்க, எங்களுக்கும் டிக்கெட் போட்டு அனுப்புங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மொத்த நிகழ்வும் நடந்ததாக எங்கள் அம்மா வந்து பல பல நாட்களுக்கு பிறகு சொன்னாங்க. இது முடிந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, வவுச்சரில் சைன் பண்ணி பேமெண்ட் வாங்கும்போது இன்னும் தகாத முறையில் வைரமுத்து அவர்கள் நடந்துக்கிட்டது கரெக்டு தான். அவர் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், அது உண்மை. அதை தாண்டி இன்னும் பப்ளிக்கில் இது 2004-05 நடந்தது. இன்டர்நெட் வந்து பாதி பேர் வீட்டில் கிடையாது, மொபைல் ஃபோன் ரொம்ப குறைச்சலான பேரில் யூனோ யூனோ பீப்புள் ஹேட் இட். இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் இன்டர்நெட் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு நடைமுறைக்கு வந்து எல்லாரும் ஃபேஸ்புக்கில் அவங்கள ஒரு கருத்து சொல்கிறதெல்லாம் ஒரு 3-4 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ 2004-05 ஒரு தனியாக இருக்கும் நானும் எங்கள் அம்மாவும் ஏன் போய் நீ போலீஸ்க்கு போகலை, எதுக்கு நீ இண்டஸ்ட்ரிகிட்ட சொல்லலை, எதுக்கு நீ அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணலை, அதாவது இப்போ நான் இவ்வளோ பிரபலமாகியிருக்கு ஆகி 7 மொழிகளில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி ஒரு என்ன யூஎஸ் கவர்மெண்ட் என்னை வந்து அங்கீகாரம் செய்திருக்கிற இந்த நிலைமையில் கூட நீ இதை பப்ளிசிட்டிக்கு பண்ணுறேன்னு கேட்குற என்னையே நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகம் ஒத்துன்னு இருக்க போகிறதா, இல்லை ஒத்துட்டு இருக்க மாட்டேங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்போவே ஏன் மீடியாவுக்கு போகல அப்படின்னா, அப்போ 4 சேனல் 3 சேனல் இருந்தது. சன் டிவி வாசலில் போய் வைரமுத்து ஐயா இப்படி தகாத முறையில் நடந்துக்கிட்டாருன்னு வந்து கோஷமிட சொல்கிறீங்களா, இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆல்சோ இப்போ வந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் முன்னாடி இருந்த ஒரு இந்த ஒரு பாலியல் துன்புறுத்தல் இல்லை ரேப் கேஸ் இதெல்லாம் பற்றி, எஸ்பெஷலி நிர்பயாவோட கேங் ரேப்புக்கு அப்புறமா இந்த செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி பொது வெளியில் வந்து இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நிர்பயா நடந்த போது கூட அவள் அர்த்தராத்திரியில் அவளோட ஆண் நண்பரோட எதுக்கு பஸ்ஸில் போகணுன்னு கேட்ட சமூகம் இப்போ மாறியிருக்கு. நிர்பயா என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தான்னு கேட்ட சமூகம் இப்போ மாறியிருக்கு. ஸோ இப்போ 2012 கேட்ட இந்த ஒரு சமூகம் 2004-05 ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு தகாத முறையில் ஒரு ஆண் நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இதை பற்றி பேசாத, இது உனக்கு தான் வைக்கும், அதாவது இந்த என்ன தமிழ் படத்துலலாம் சொல்லுவாங்களே முள்ளில் சேலை விழுந்தாலும் சேலையில் முள் விழுந்தாலும் சேலைக்கு தான் கஷ்டம், அதாவது நம்மளுக்கு சொல்லி 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 பெண்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானம் நடந்தாலும் அது அவளோட பிரச்சனை, அவளோட பிரச்சனை, ஆணோட பிரச்சனை இல்லை, சமூகத்தோட பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணவனோட பிரச்சனையே கிடையாது. அதாவது இப்போ வந்து வீட்டில் திருடு போச்சுன்னா
நீங்கள் ஏன் வீட்டில் சாமான் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக சில பேர் கேட்கலாமே தவிர, ஆனால் கொள்ளையடித்தவங்களை போய் ஜெயிலில் போடுறதுக்கெல்லாம் உடனே ரெடியாக வந்துடுவாங்க. கொலை பண்ணவங்கள ஓ கொலை பண்ணவங்க வந்து அவங்களும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, செத்து போனவன் தான் அதான் தப்பு பண்ணியிருப்பான். ஸோ செத்து போனவனை திருப்பி வந்து குழியிலேருந்து எந்த குழியில் தோண்டினோமோ அதுலேருந்து திருப்பி வெளியில் எடுத்து அவரை ரீசன் கேளுங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்னு வந்தால் மட்டும் அது என்ன, அந்த பெண் என்ன சார் போட்டுக்கிட்டு இருந்தா, நான் வந்து பிகினிங்லேருந்தே நான் வந்து நல்ல ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் பழகியிருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை. கரெக்டு, எனக்கு வைரமுத்து அவர்கள் ஐயா அவர்களை தவிர வந்து வேற யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில என்ன என்ன இந்த விரல் நகரத்தில் இங்கே இருக்கு பாருங்க அதை கூட வந்து தொட்டதில்லை, யாரும் எனக்கு தகாத முறையில் மெசேஜஸ் அமைச்சதில்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் வந்து என்னோட தாயாரோட தான் போவேன். பாதி நேரம் அது வந்து என்ன நிறைய பேர் ஜோக் பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவை தாண்டி உங்ககிட்ட பேசுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. பல பேர் வந்து இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்லி என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வேறு சேர்த்து விட்டாங்க. பேசிக்கலி எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி வந்து போய் ஆதாரில் வந்து சேர்ந்து ஆதார் கார்டு எடுங்க எடுங்க எடுங்கன்னு இது பண்ணும்போது, ஆதார் கார்டு எதுக்குன்னு கேள்வி கேட்டதில் நிறைய பேர்லன்னா நிறைய ட்வீட் செஞ்சதுன்னா ஆதாரில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவளும் நான் டிமானிட்டைசேஷன் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவது நான் தான். ஸோ எனக்கு இது பொலிட்டிக்கல் ஆதாயம்லாம் இல்லை, இது நான் பிரபலத்துக்கு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறேன்னா இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், 96 திரைப்படம் இப்போது அண்மையில் ரிலீஸ் ஆச்சு, எல்லா பாடல்களும் பாடி அதில் நான் பாடியிருக்கிற பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு நான் பாடியிருக்கிற இதுக்கு வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். அதில் நான் பின்னணி குரல் கொடுத்ததுக்கும் அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இப்போ வந்து ஒரு பெண் பேசணும் அப்படின்னா, இப்போதான் மெதுவாக சமுதாயம் சொசைட்டி ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான ஒரு தைரியமும் அதை சொல்கிறதுக்கான ஒரு மனோதைரியம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கான ஒரு தடுங்காமல் வந்து குடும்பத்திலேயே வந்து பாதி பேர் சொல்லாமல் இருக்காங்க. சொந்த தாத்தா, சொந்த அண்ணன், சொந்த மாமனார், சொந்த அப்பா, இல்லைனா ஸ்டெப் ஃபாதர், இல்லைனா தம்பி, இல்லைனா பக்கத்து வீட்டு அங்கிள், யார் வந்து நம்மளோட அப்பா அம்மாவை வந்து பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ, இல்லைனா டீச்சர், டாக்டர், இந்த மாதிரி வந்து அந்தந்த ஸ்மால் குரூப்ஸில் பவர் அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற சில பேருக்கு வந்து இப்போ தான் அந்த மனுஷன் வந்து என்னை தகாத முறையில் என்னோட நடந்துக்கிட்டார் அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் எனக்கு வந்து இந்த பிரபலங்களை பற்றி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. தன் குடும்பங்களில் அவங்களோட மாமா, அவங்களோட சித்தப்பா, அவங்களோட தாத்தா என்னை வந்து அதாவது நான் திருப்பியும் சொல்கிறேன், பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை விட ஆண்கள் குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த சமுதாயத்தில் அதிகம். இது வந்து ஆண்கள் முன்வர மாட்டேங்கிறாங்க சொல்கிறதுக்கு. கடைசியில் இப்போது எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்டே எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது, என்னோட அம்மா அப்பாக்கிட்டே சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி நான் ஒரு டாக்டர், ஆனால் இன்றைக்கி நான் ஒரு என்ஜினியர். அப்புறம் இந்த மீட்டு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா நிறையா நீங்கள் மறுபடியும் 4-5 ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், செக்ஷுவல் அசால்ட் ஆன் சில்ட்ரன் அதாவது சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் வந்து நம்ம பெண்களுக்கு பற்றி இப்போ சொல்கிறோமே தவிர, குட் டச் பேட் டச் பற்றி சொல்கிறோமே தவிர, ஆண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன வழின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு இதை வந்து ஆமீர் கான் கூட அவரோட அந்த சத்தியமேவ ஜெயத்தே ஷோவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ இந்த மீட்டு மூவ்மெண்ட் மூலமாக ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் முன்வராங்க. மீட்டு மூவ்மெண்ட் என்னது, அதாவது சொசைட்டியில் மட்டும் இல்லை குடும்பங்கள்லேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பவர், இல்லைனா ஒரு அவங்க பேச்சை கேட்கறது மரியாதைக்குரிய சில ஆண்கள் அல்லது பெண்கள் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு இன்னும் பாலியல் துன்புறுத்தல் செய்கிறவங்களை பற்றி பேசுகிற ஃபைனலி பயம் இல்லாமல் துணிச்சலோட வந்து சொல்கிற ஒரு மூவ்மெண்ட். பல ஆண்டுகளாக வாயம் மூடிக்கிட்டோம் இருக்கணும், அதாவது செக்ஷுவல் அசால்ட் நடந்தால் அது விக்டிமோட தப்பு, நீ என்ன ட்ரெஸ் போட்ட, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொன்ன சொசைட்டி இப்போ மெதுவாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய குரல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் நடந்த அப்புறமும் வைரமுத்துவை வந்து எதுக்கு நீங்கள் திருமணத்துக்கு அழைச்சிங்கன்னு ஆளாளுக்கு மீம் போட்டு தள்ளுறீங்க. இன்னொரு விஷயம், அகேன் நான் வந்து திருமணம் செய்துக்கும் போது எங்களுக்கு வந்து பெருசாக எங்களோட உற்றார் உறவினர்னு வந்து பெருசாலாம் கிடையாது, நாங்கள் நிறைய விஷயம் வந்து தனியாக தான் போராடிருக்கோம், தனியாக தான் வந்திருக்கோம். அப்போது யூஸ்வலி இண்டஸ்ட்ரியில் வந்து பத்திரிகைகள் வைக்கணும் அப்படின்னா பிஆர்ஓ அணுகணும். பேசிக்லி எனக்கு எல்லா வேலைகளும் நானும் எங்கள் அம்மாவும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி கூட நான் வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு அப்புறமா தான் கல்யாணத்துக்கு போனேன்.
அது வந்து சின்ன விஷயம், அது வேறு விஷயம். பட் தி திங் இஸ் நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் வச்சது நான் சுயமாக நானே போய் இன்விடேஷன் கொடுத்தது, இல்லைனா எங்கள் அம்மா போய் இன்விடேஷன் கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு அளவுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் இன்விடேஷனும் என்னால் இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து யார் யாருக்கு லிஸ்ட்டு போகணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிஆர்ஓஸை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் வைரமுத்து அப்படிங்கிற பேர் தான் வரும். அப்போ எந்தெந்த பிஆர்ஓ கிட்ட போய் நான் சொல்ல வைரமுத்துவை வந்து எனக்கு கூப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வைரமுத்து அவரின் குடும்பத்தில் இருந்தவங்களையும் நான் வந்து அழைச்சிருந்தேன். அப்போ வந்து கட்டாயமாக அவங்க கேட்டிருப்பாங்க, அப்பாவுக்கு இன்விடேஷன் வச்சிங்களா அப்படின்னா, அப்பாவுக்கு இன்விடேஷன் வைக்கலன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், வாய் இருக்கு கேட்கலாம், கீபோர்ட் இருக்குது கேட்கலாம், இன்டர்நெட் இருக்குது கேட்கலாம். ஆனால் இது எனக்கு வந்து நிறைய பேர் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் ஷேர் பண்ண ஒரு விஷயம், ஒரு பெண் அவங்களுக்கு இப்போது 35-38 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன வயசில் அவங்களோட சொந்த அண்ணா அவங்கள பாலியல் விதமாக துன்புறுத்தினதை வந்து ஃபைனலாக மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வெளியே வச்சப்போ அந்த அண்ணா அவங்களோட சொந்த டாட்டரை மொலஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க 30 வருஷமோ 25 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், 25 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. நாங்கள் பெண்கள் ஆண்கள் இன்னைக்கு நடந்தால் உடனே சொல்லுங்கள், உனக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னா நான் என்னங்க சொல்ல சொல்கிறீங்க? நாங்கள் பெண்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து பாதி பேர்களுக்கு இன்னும் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடையாது, வேலைக்கு போகிற ஃப்ரீடம் கிடையாது, கஷ்டப்பட்டு போராடி படித்து வேலைக்கு போனால் வேலையில் ஒருத்தங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தா எங்கே நம்மளை வேலையிலேருந்து படிப்புலேருந்து நிறுத்திடுவாங்களோன்னு பாதி பெண்கள் வந்து வாய் மூடிட்டு சும்மா இருக்காங்க. இப்போவும் ஹைதராபாத் மாதிரி ஊரில் ஓ என் தங்கைக்கு வந்து ஈவ்டீசிங் நடந்தால் நான் அந்த ஈவ்டீசரை அடிச்சுட்டு என் தங்கையை நான் வந்து படிப்பை நிறுத்தி வீட்டில் உட்கார சொல்லிட்டேன். இது வந்து சாதாரணமாக குடும்பங்கள்லாம் நடக்கிற இதுதான் எப்படி இந்த சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேட்டால், கடைசியில் கஷ்டப்படுறது பெண் தான். இப்போ என்ன வைரமுத்து பற்றி நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷம் இது யாருக்காக இருந்தாலும் சரி அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ என்னோடய கனவு பாட வேணுங்கிறது. சில நேரங்களில் எனக்காவது இன்னைக்கு தைரியம் வந்து நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா கூட, என்ன மாதிரி பல பெண்கள் இருக்காங்க, என் கூடையே இருக்கிற சில சிங்கர்ஸுக்கு வந்து தைரியம் இல்லை இந்த மாதிரி வைரமுத்து சார் வந்து தகாத முறையில் வந்து நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை சிங்கர்ஸையும் கூப்பிட்டுருந்தாரு ஒரே மேடையில், யூனோ த லேட் கலைஞர் ஐயா, ரஜினி சார், கமல் சார், வாலி ஐயா, இவர் எல்லாருமே இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஸ்பீச்சில் கலைஞர் ஐயா சொல்கிறாரு, பிஎம் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க, ஆனால் நான் பிஎம்மை கூட அழைக்காமல் மிஸ்டர் வைரமுத்துவோட இன்விடேஷனுக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த புக் வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ஒரு சமுதாயத்தில் இவ்வளோ ஒரு பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் மட்டும் பண்ணல, எக்ஸிபிட், அதாவது எனக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு காமிக்கிற ஒரு ஆண்மகனுக்கு எதிர்க்க தனியாக நிற்கிறன்னா, 15 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடி, இப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் உட்காந்து கனெக்ட் பண்ணாதீங்க, 10 வருஷம் முன்னாடி நான் சொல்லலை அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நடந்த இந்த மாதிரி எல்லா பெண்களையும் கேட்டால் அவங்களுக்கு நடந்திருக்கோ இல்லையோ, கட்டாயமாக இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து ரோட்டில் ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறது, என்ன ஸ்கூலில் யாரும் தப்பாக நடந்துக்கிறது, சொந்த உற்றார் உறவினரே தப்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இருக்குது. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டுருங்க, இந்த ஸ்டாண்டப் காமெடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீட்டு மூவ்மெண்ட் ஆரம்பித்தது ஸ்டாண்டப் காமெடினால தான். தனுஸ்ரீ தத்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்ட போது கேஸ் எடுத்துக்கல, அண்ட் 2012 நிர்பயாவோட கேங்ரேப் கேஸுக்கு அப்புறமா இந்த பாலியல் துன்புறுத்தல் வன்முறைகளில் நிறைய இந்த கேஸில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு கேஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு. இப்போ ரீசெண்டாக பாக்ஸோ ஆக்ட் வந்து மாறியிருக்கு, அதாவது சின்ன வயசில் தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தால் அவங்கள் வயதான பரம், அதாவது ஒன்ஸ் தே ரீச் அடல்ட்ஹுட், அடல்ட் ஆன அப்புறம் அவங்க வந்து அவங்கள சின்ன வயசில் மொலஸ்ட் பண்ணவங்களை பற்றி கேஸ் போடலாம் அப்படின்னு பல விவாதங்களுக்கு அப்புறம் எத்தனை வருஷமானாலும்
சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்க்கு கேஸ் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக வந்த மாற்றங்கள். இப்போ இன்றைக்கி இருக்கிற சமுதாயம், 2 வருஷம் முன்னாடி இருந்த சமுதாயம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் கட்டாயமாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சமுதாயம் கிடையாது. இன்றைக்குமே இப்போவே வந்து நீ எல்லாம் பயங்கர ஒழுக்கமானவளா அப்படின்னா, ஆமாம் நான் ஒழுக்கமானவ தான், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், நான் சொல்கிறது நிஜம்தான். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரை நான் சொன்னது உண்மைன்னு சொன்னாலோ பொய்ன்னு சொன்னாலோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சு, இந்த எல்லா விதமான சர்ச்சைகளுக்கும் துன்புறுத்தலுக்கும் நான் ஆளாவே தெரிஞ்சு நான் தைரியமாக என்னோடய கருத்து இல்லை என்னோடய உண்மையை நான் முன்வைச்சேன். நான் தனியாள் இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரே பொண்ணு கிடையாது. பெசநகர் பீச்சில் வைரமுத்து சார் வந்து வாக்கிங்க்கு போனபோது பல பெண்கள் வந்து ஆஹா எவ்வளோ பெரிய கவிஞர், எவ்வளோ பெரிய மேதை அப்படின்னு போய் அவர்கிட்ட கை கொடுத்து அப்போ வந்து நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்கிற வயதான ஒரு மனிதர்னு மரியாதை தான் வரும். இன்றைக்கும் சொல்கிறேன், ஏன் வந்து வைரமுத்து அவர்களின் என்ன ட்வீட்டெல்லாம் நீ போட்ட, நீ பாடின பாட்டுனா எல்லா பாட்டுலேயும் நான் வந்து யார் லிரிசிஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன், மதன் கார்கி பேரையும் சொல்லியிருக்கேன், எல்லா லிரிசிஸ்ட்டையும் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசென்ட்லி 96 நான் பாடினதை பற்றி ராக் ஸ்டார் உமாதேவின்னு ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். சரசர சாரகாத்தின் போது அந்த திரைப்படம் வாகை சூடவா வந்து ரொம்ப சின்ன திரைப்படம், ஜிப்ரான் முதல் முறையாக இசையமைக்கிறாரு. அண்ட் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய திரையுலக ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஐயா. ஸோ அந்த நேரத்தில் என்னோடய பிளாக்ஸ் ஆகட்டும், என்னோடய வெப்சைட் ஆகட்டும், அதில் நான் எழுதுகிற பதிவுகள் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை வெளியில் இருக்கிற நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். ஸோ பிளாகில் என்னை பற்றி தன்னை பற்றி எழுதணும், இதை பற்றி எழுதணும் அப்படிங்கிறது ப்ரமோஷனல் ஒர்க்காக இருந்தது, ட்வீட் பண்ணுறது ப்ரமோஷனல் ஒர்க்காக இருந்தது. ஸோ பாதி நேரம் நாங்கள் பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி யாரான தானும் பண்ணாங்கன்னா, எனக்கு நடந்தது வந்து இப்போது எஸ்பெஷலி மீ டூவில் ரேப் கேஸஸ்லாம் வெளியில் வருது, 20 வருஷத்துக்கு அப்புறமா ரேப் கேஸ் வெளியே வருது. ஸோ அலோக் நாத் அப்படின்னு பாம்பேயில் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவரை பார்த்தாலே ஆஹா இவரை மாதிரி ஒரு தெய்வீகம் உண்டா அப்படின்னு இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி ரேப் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட ரேப் கேஸ் போட்டா அக்யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லேடியை வந்து இந்த அம்மா நான் ரேப் பண்ணலைன்னா வேற யாரும் ஒருத்தர் ரேப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னொரு ஆக்டர் வந்து சொல்லி என் பேர்லேயும் அவர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவங்க வந்து அந்த பெண்மணி அலோக்நாத்துக்கு எதிர்க்க தைரியமாக நின்னான்னு சொல்லி அவளோட கரியரையே ஸ்பாயில் பண்ணி அவளுக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம், அதாவது இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி சொன்னால் உடனே பெண்களுக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம், ஷீ இஸ் அன்ப்ரொஃபெஷனல், அவளுக்கு வேலை பண்ண முடியல. ஸோ ஒரு பெண் கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு அவங்களுக்கு திறமை என்ன இருக்கோ அதை வளர்த்துக்கணும், ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தாண்டி ப்ரொஃபஷனல் செட்டிங்க்கு வந்தால் சில தவறுகளை வந்து தட்டி கேட்டால் ஐயோ அன்ப்ரொஃபஷனல், இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் உன்னை யாரும் வந்து என்ன மரியாதை பண்ண மாட்டாங்க, உனக்கு வேலை கிடைக்காது, வாய மூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற சமுதாயம் இன்றைக்கும் இருக்குது. ஐ திங்க் எனக்கு யார் என்ன மீன் போட்டாலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பயமும் இல்லை. நான் வந்து எனக்கு அந்த ஆக்சுவலி நாட் ஸ்கேர்ட் அபவுட் எனிபடி, லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆர் ட்ரூ. மறுபடியும் சொல்கிறேன், உண்மை என் பக்கம் மட்டும் இல்லை, உண்மை இன்னும் பல பெண்கள் பக்கத்தில் இருக்குது. இது நடந்தது, இது வைரமுத்து சாருக்கும் தெரியும், ஸ்விஸ் சுரேஷ்க்கும் தெரியும், அங்கே இருக்கிற மீதி வீடமாட்டம் சம்மந்தப்பட்ட ஆர்கனைசர் இன்னொருத்தவங்களே வந்து எனக்கு வைரமுத்து ஐயா அவங்கக்கிட்ட எப்படி தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அனானிமஸாலாம் அனுப்பலை, ஆன் ரெக்கார்ட் அனுப்புகிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சின்மை சொன்னது தவறு இப்படி இப்படிலாம் சொன்னால் அது எப்படி வாய் கூசாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இனியவன் வந்து இன்னொரு ஷோவில் வந்து ஐயோ அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவர் எனக்கு கூட நின்று பார்த்தாரா, அவர் கூட நின்று பார்த்தா நான் வந்து என்ன ஃபிட்னஸாக அழைச்சிருப்பேன், அவருக்கு அந்த ஷோவில் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு அப்படின்னு பாவம் அவருக்கு சொல்ல வேணுங்கிற கட்டாயமாக இருக்கலாம். ஆனால் என் கூட பல பெண்கள் நின்றுட்டுருக்காங்க, இதே மாதிரி ஆஃபீஸ்க்கு அழைச்சி பக்கத்தில் நின்று கட்டி அணைக்கிறதும் தழுவுறதும் தடவுறதும் முத்தம் கொடுப்பதும் இது பல பெண்கள் சொல்கிறாங்க மாடஸ் ஆப்ரண்டி இதுதான். ஸோ நான் இந்த மீ டூ மூவ்மெண்ட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், உங்கள் குடும்பங்களில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம், உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க.
இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்ததுன்னா பயப்படாத, பயப்படாமல் சொல்லு, நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பேரில் பல ஆண்டுகளாக வந்து ஒரு துன்புறுத்தல் நடந்து அவங்க வயசாகி அப்புறம் கடைசியில் செத்து போகிற வரைக்கும் சில பேர் அந்த மாதிரி கதைகளை விட்டுட்டு போகிறாங்க. நேற்று ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து நடந்ததுன்னு நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அவங்க கதையை சொன்னாங்கன்னு. ஸோ எத்தனையோ பெண்கள் அவங்களோட தாயார்கள் ஏன் 50 வருஷம் கழிச்சு ஏன் சொல்லலை, நீங்கள் கேட்க மாட்டீங்க. நடந்தது நடந்தது தான், உண்மை உண்மைதான். யார் கேள்வி கேட்டாலும் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் நிற்பேன், இது உண்மைதான். அண்ட் ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனி ஆஃப் யூ, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ், சொசைட்டியில் பல பெண்கள் பல ஆண்கள் இந்த செக்ஷுவல் அசால்ட் பற்றி கன்சென்ட், அதாவது ஒப்புதல்லா அப்படின்னு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எக்ஸாக்ட்லி தெரியல, ஒரு பெண்ணுக்கு இந்த இந்த வகையில் பேசினா ஓகேயா, இந்த வகையில் பேசாமல் இருந்தால் ஓகேயா. முன்னாடி கூட திரைப்படங்களில் வந்து ரேப் பற்றி ஜோக் அடிப்பாங்க, இன்றைக்கி வந்து ரேப் பற்றி ஜோக் அடிக்கிற டயலாக்ஸ் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சர்வசாதாரணமாக தமிழ் படங்களில் வந்து ஏ அவன் தான் உன் கையை தானே இடி பிடிச்சிக்கிட்டான், உன்ன என்ன கற்பழிக்கவா செஞ்சான் வந்துட்டு உடனே சிரிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி திரைப்படங்களில் டயலாக்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் இப்போ பார்க்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் த சொசைட்டி இஸ் சேஞ்சிங், ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேஞ்சிங் டு பி பெட்டர் பீப்புள். ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஆஃபீஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆஃபீஸ் அதிலெல்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்த அப்புறமா தான் இந்த மாதிரி செக்ஷுவல் கேசஸ் எல்லாம் ஆஃபீஸில் நடந்தால் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி கேசஸ் வந்தால் நோ டாலரன்ஸ்னு இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் செட்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா வாயை மூடிக்கிட்டு அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு கடைசியில் பென்ஷன் வாங்குற வரைக்கும் வேலை பண்ணுற ஒரு கட்டாயம் இருந்த சமுதாயம் தான் அது. ஸோ ஏன் முன்னாடி சொல்லலை, பின்னாடி சொல்லலை, 25 வருஷம் முன்னாடி சொன்னால், இன்னிலேருந்து 25 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க சொன்னால் கூட காது கொடுத்து கேட்க வேணுங்கிறது உங்களோட கடமை. அசிங்கப்படுத்தாதீங்க, அவதூறுபடுத்தாதீங்க. நான் பத்தினி ஆகத்தினி எல்லாம் கேட்குறேன், எந்த அருகதையும் யாருக்குமே இல்லை, அது எங்கள் வீட்டில் விட்டுருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் ஸ்ட்ராங் நாட் ஓன்லி ஃபார் மை செல்ஃப், ஐ எம் ஸ்ட்ராங் ஃபார் அதர் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் வாய்ஸஸ். ஐ எம் ஆஸ்கிங் ஈச் ஆஃப் ஒன் ஆஃப் யூ டு ரிமைன் ஸ்ட்ராங். த சொசைட்டி இஸ் சேஞ்சிங், எவ்ரிபடி இஸ் சேஞ்சிங் டு பி பெட்டர். ஆக்சுவலி சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற அந்த சேஞ்சை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் லெஃப்ட் ஃபீலிங் வெரி 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 பாசிட்டிவ். இன்னைக்கு ஒரு ஆண் வந்து யூனோ இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி மாறி இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரிமெம்பர், இட் இஸ் நாட் த ஷேம் ஆஃப் த விக்டிம், இட் இஸ் த ஷேம் ஆஃப் த பெர்பெட்ரேட்டர். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவங்களுக்கு அவங்களோட தப்பு இல்லை, துன்புறுத்தல் செய்தவங்களோட தவறு, அவங்களுக்கு தான் வெக்கம் இருக்கணுமே தவிர கஷ்டப்பட்டவங்களுக்கு வெக்கமில்லை, எனக்கு வெக்கமில்லை. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.